டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து 2006 ரிலீஸ் ஆன படம் தான் வேட்டையாடு விளையாடு. நடிகை ஜோதிகா ஃபீமேல் லீடில் நடிக்க ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக இந்த படத்தை டைரக்டர் கௌதம் மேனன் எடுத்திருந்தாரு. டிசிபி ராகவன் அப்படிங்கிற கேரக்டரில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட பட்ஜெட் 24 கோடி தான், ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் 50 கோடியாக கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த படத்தை ஜூன் மந்தில் ரீ ரிலீஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருந்தோம், ஆனால் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஜூன் 23 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை கொடுத்து நாயகன் மீண்டும் வரார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் இந்தியன் 2 படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் அவரோட 234 படத்தில் நடிக்க போகிறாரு.